ஹெட்லைட் எல்இடி, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி. பில்லியன் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பைக் அப்படியே வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா இங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 44 வரைக்கும் தாராளமாக போகுது இதில். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், இதுதான் அந்த பைக். ஸோ ப்யூர் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த பைக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட மாடல் நேம் E-Pluto 7G. ஆக்சுவலாக இந்த பைக் இதுக்கு முன்னாடியே விட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இது வந்து அப்கிரேடட் மாடல். ஸோ நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அது நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ இதுதான் அது, இங்கே பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 4 கீ கொடுத்துருக்காங்க, 2 ரிமோட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டூ வீலர்லையும் இந்த மாதிரி கீ கொடுத்ததில்ல. ஸ்பேர் கீஸ், 4 கீ, 2 ரிமோட், ரொம்ப நல்ல விஷயம். வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா, 4 பேர் அந்த பைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆளுக்கு ஒரு கீ எடுத்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான செட்டப். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட்டில் வந்து ரொம்ப பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ரிமோட்டு 3 பட்டன் தான் இருக்குது, ஆனால் இதில் அருமையான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் கீலெஸ் என்ட்ரி இருக்குது. இப்போ எப்படி நம்ம காரில் கீ போடாமே ரிமோட்லேயே நம்ம காரை ஆப்ரேட் பண்ணி ஆன் பண்ணலாமோ அதே மாதிரி கீலெஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சரி, அது இந்த பட்டன் இங்கே பாருங்கள், நான் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இதுதான் கீலெஸ் என்ட்ரி. ஸோ இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நார்மலாக எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொன்னாவே நம்ம கீ ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்போ முறுக்கணும் அப்படின்னா போகும் இல்லைங்களா, இதில் போகாது. இங்கே பாருங்கள், பார்க்கிங் மோடு காமிக்குதா, இப்போ இது வந்து பார்க்கிங்கில் இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணி இந்த பார்க்கிங்கை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஆக்சிலரேட் பண்ணால் தான் மூவ் ஆகும். இங்கே பாருங்கள், யா, இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன். இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான இம்ப்ரூவ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் எலக்ட்ரிக் பைக்கில். சில இதை திரும்ப ப்ரெஸ் பண்ணோன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, பின்னாடி வீலை மட்டும் லாக் பண்ணுறதுக்குண்டான ஃபீச்சர். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வண்டி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால, ஏன்னா இது வந்து அரௌண்ட் 72-75 kg தான் ஓவரால் வெயிட்டு, ஈஸியாக தள்ளிட்டு போயிடுவாங்க எங்கேயாவது விட்டிங்கன்னா. ஸோ அதுக்காக ரியர் வீலை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும் ரியல் வீல். இப்போ நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி திரும்ப அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர். கார் மாதிரியே தான் லாக் பண்ணும்போது சிங்கிள் சவுண்ட் வருது, அன்லாக் பண்ணும்போது டபுள் டைம் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஓவரால் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கலர் ஸ்கீம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கலர் கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த எல்லோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஆன் ரோட் ப்ரைஸ் 1,05,000 சொல்கிறாங்க வித் ஆல் அக்சரிஸ். ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். ஸோ ஏன்னா இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 60 km/h வரைக்கும் போகும், அதனால் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். ஸோ இதுக்கு இன்சூரன்ஸ், ஆர்டிஓ சார்ஜஸ், ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பம்பர், ரியரில் பம்பர் எல்லாமே சேர்த்து 1,05,000 தான் சொல்கிறாங்க, விச் இஸ் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1,500 சைக்கிள் உள்ள பேட்டரி. ஸோ 1,500 சைக்கிள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சைக்கிள் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த பேட்டரி 5 இயர் வரும். கண்டிப்பாக அப்படி யாரும் யூஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, 10 இயர்ஸ் வரைக்குமே இந்த வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு வண்டியை நீங்கள் எடுக்கும்போது ஸ்டாக்கில் 1 இயர் மோட்டாருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, 1 இயர் வந்துட்டு கண்ட்ரோலருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, 3 இயர் பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இதில் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க, டிட்டாச்சபிள் பேட்டரி. அது நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பேசும்போது இந்த பைக்கை நீங்கள் சுற்றி பார்த்துக்குவாங்க. இதில் பாருங்கள், ஸோ வண்டியோட லுக்குக்காக எல்லா இடத்துலையும் குரோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த குரோம் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. எல்லா லைட்டுமே எல்இடி, ஹெட்லைட் எல்இடி, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி. அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வண்டி இந்த மாதிரி மாடலில் பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ ரொம்ப அழகான டிசைன். கிட்டத்தட்ட இது வந்து வெஸ்பா டிசைனில் இருந்தாலுமே இந்த இவ்வளோ ரேட்டுக்கு அதுவும் ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃப்ரண்ட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட் வந்து ஃபுல்லி எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஃப்ரண்ட்டில் டயர் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு 90/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர். உங்களுக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்யூர் அப்படின்னு பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ டயரை பொறுத்த அளவுக்கு இது வந்து மல்டிபர்பஸ் டயர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த பல்லுலாம் வந்து ஒரு மீடியமான பல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல மெயின் ரோட்லேயும் ஓட்டலாம், கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே ஓட்டலாம். நல்ல, அதாவது மெயின் ரோடு இல்லாமல் டஃப் சர்ஃபேஸ்லையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதோட ஸ்பேஸ் பாருங்களேன், சி, நல்ல ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் நீங்கள் கால் வைக்கிறதுக்கு, ஏதாவது திங்ஸ் வச்சு கொண்டுட்டு போகணும் அப்படின்னாலும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ பைக் அப்படியே வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா இங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள்,
இந்த பக்கம் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே பாருங்கள் இவ்வளோ ஸ்பேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிட்டாச்சபிள், இதில் வந்து மொபைல் ஃபோன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இது மூடணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. ஸோ பைக் வந்து மெட்டீரியல் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாவே அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்ளூட்டோ 7G அப்படின்னு ப்ராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீட் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ் ஸோ சீட்டு வந்து, நான் சீட்டை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்கிரேடட் மாடலில் ரொம்ப அருமையான கம்ஃபர்டபுளான ஃபேம், ப்ளஸ் இந்த மெட்டீரியல் செம்ம சாஃப்டாக இருக்குது, நல்லாவே சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. இதோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, வித்தும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அப்கிரேடட் மாடலில். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதான், இதை வந்து நீங்கள் டேர்ன் அப் பண்ணிட்டு இதை நீங்கள் அன்பிளக் பண்ணிட்டு இந்த பேட்டரியை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வெளியில் டிட்டாச்சபிள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அரௌண்ட் 10 kg சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மாடலில், இந்த மாடல்னு இல்லைங்க, நான் எலக்ட்ரிக் பைக்லேயே வந்து டிட்டாச்சபிள் பேட்டரி இருக்க மாடலில் பேட்டரியை உள்ளே வச்சு ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஹெல்மெட், ஆஃப் ஸ்பேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராக்டிக்கலான டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்ற பைக்லலாம் இதில் பேட்டரியை வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் கிடைக்காது, ஆனால் இதில் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான மாடல். இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து அப்கிரேடட் மாடலில் பண்ணிடுறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததில் இல்லை. ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ் ஸோ இங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிராப் ரெயில். ஸோ ஏதாவது நீங்கள் லக்கேஜ் வைக்கணும், திங்ஸ் வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட். ஸோ பின்னாடி ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டார் வந்து ஹப் மோட்டார், ஸோ உங்களுக்கு வீல்லே இருக்குது பார்த்திங்களா. அது மாதிரி இந்த டயர் அப்படின்னு பார்க்கும்போது 3.0010 இந்த டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சியா டயர், டியூப்லெஸ் தான். ரியரில் முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா ரெண்டு பக்கமே சஸ்பென்ஷன் இருக்குது. நார்மலாக இது வந்து பெட்ரோல் ஸ்கூட்டி மாதிரி ஒன் சைடு சஸ்பென்ஷன் இருக்க பைக்கில் இதில் ரெண்டு பக்கமே சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதாவது ஹைட்ராலிக் ஸ்ப்ரிங்கு, ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். ஸோ உங்களுக்கு பேக் பெயின் வராமல் இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் வெயிட் வந்து, ஒரு பக்கமாக இழுக்காது ஸ்கூட்டியில் இழுக்கிற மாதிரி. ஸோ இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியர் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம், சென்டர் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, சைடு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ ரியர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்லேயே எல்இடி இண்டிகேட்டர்ஸ், டைல் லைட்டும் எல்இடியில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் கம்பல்சரி வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார் செக்ஷன் பார்க்கலாம். ஹேண்டில் பார் அப்படின்னு பார்க்கும்போது ப்யூர். ஸோ இந்த மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது என்னமோ ரொம்ப ஒரு ப்ரீமியம் பைக்கில் இருக்கிற மெட்டீரியல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆஷ் கலர் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே லோ பீம் ஹை பீம் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். எஸ் ஆன் பண்ணால் ரொம்ப கிளியரான நீட்டான டிஸ்பிளே. இங்கே பாருங்கள் எவ்வளோ சார்ஜ் பாயிண்ட் இருக்குதுன்னு ஃபுல் சார்ஜ் இருக்குது காமிக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரைடிங் மோடு காமிக்குது, ஸ்பீடோ மீட்டர் ஓட காமிக்குது. இங்கே கீழே எம்மு இசியு இதெல்லாமே வார்னிங்ஸ், இதெல்லாம் வார்னிங்ஸ் உங்களுக்கு காமிக்குதுன்னா இந்த இடத்துல காமிக்கும். ஸோ லோ பீம் ஹை பீம் ஹார்ன் டீசெண்டான ஹார்ன் இண்டிகேட்டர் திரும்ப ப்ரெஸ் பண்ணிக்கலாம், திரும்ப ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிடும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் பண்ணுறது. ஓகே ஸோ இங்கேயும் ஹார்ன் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் மோடில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பார்க்கிங் மோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் மோடு. இது என்னென்னா 1, 2, 3 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது 1 வச்சிங்கன்னா உங்களுக்கு 40 வரைக்கும் போவோம், 2 வச்சிங்கன்னா 50 வரைக்கும் போவோம், 3 வச்சிங்கன்னா 60 வரைக்கும் ஸ்பீடு போகும். இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சார்ஜ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 90 to 125 வரைக்கும் ரேஞ்ச் போகும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் 1 வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுக்க முடியும், 2 வச்சு ஓட்டினீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்க முடியும், 3 வச்சு 60 போகிறீங்கன்னா அந்த மினிமம் ரேஞ்ச் 90 to 100 வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு நான் 1 வச்சு ஓட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம வண்டி வந்து ஓட்டி பார்க்கும். ஸோ இந்த பியூட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓட்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் வாங்க. ஸோ வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 70 to 75 kg தான் இருக்கும். ரொம்ப லைட், ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு தள்ளுறது கூட. யா ஸோ நல்லாவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது வண்டி, அப்புறம் சீட் ஹைட்டும் கம்மி, வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் பைக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இல்லைங்க, பிக்கப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் இப்போ லோ பவரில் இருக்கிறேன். ஸோ லோ பவர்லேயே நல்லாயிருக்கு பிக்கப். ஹியர் வி கோ. எஸ் ஸோ லோ பவரில் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்ப்போம். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நான் அரவுண்டு 75 இருக்கேன் நான். ஸோ
ஸோ எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம். ஸோ லோ பவரில் வந்துட்டு தாராளமாக 33 ரொம்ப குயிக்காக போகுது வண்டி. நான் கொஞ்சம் வந்து மோடை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், மீடியம் மோடில் வச்சுறேன். ஓகே வண்டி எதுவும் வரல. எஸ் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ் ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்துட்டு ஸ்டிஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்ட் இல்லை, சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃப். பட் என்னென்னா ஸோ வண்டி வந்து ஸ்டேபிள், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஏதோ ஒரு நல்ல ஒரு ரேட் அதிகமான பைக், ஒரு பெட்ரோல் பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா ஸ்டேபிளாக வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோடய சாசிலாம் ரொம்ப ரிஜிடாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வண்டி. இப்போ இதில் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். அதில் நான் 33 பார்த்தோம் இல்லைங்களா, இதில் பாருங்கள் க்ராஸ் பண்ணிருச்சு. இதில் வந்துட்டு உங்களுக்கு 44 வரைக்கும் தாராளமாக போகுது இதில். அந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பருங்க. சி அருமையான சீட், செம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு. குஷனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உட்கார்றதுக்கு. இப்போ நான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பவர்ஃபுல் மோடு நான் போகிறேன், நான் அதை மாத்திரேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ரியர் வியூ மிரர் வந்து வண்டியில் செட் பண்ணாதனால எனக்கு கொஞ்சம் பின்னாடி பண்ணி பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இருங்க, எஸ் இங்கே யூ டர்ன் பண்ணலாம். ஓ மை காட், இங்கே பார்த்தீங்களா பிக்கப்பை. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது வெயில்லையுமே. இங்கே பாருங்கள் பயங்கரமான வெயில் அடிக்குது, அதுலேயுமே ரொம்ப கிளியராக தெரியுது டிஸ்பிளே. இது எம்எஃப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. டார்க்லேயும் நல்லாயிருக்கு, ரொம்ப ஒயிட்லேயும் நல்லாயிருக்கு, ஷேடோலேயும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஹை பவர் மோடில் வச்சு ஓட்டுறேன். ஸோ எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்ப்போம். ஓ மை காட், 50 மேலே போகுது, ரொம்ப குயிக்காக போகுது பாருங்க. ஸோ நீ வந்து 120 மேலே ரேஞ்ச் கொடுக்குது அப்படிங்கும்போது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எலக்ட்ரிக் பைக்கில் இருக்கிற பைக்ஸில் 125 அப்படிங்கிறது, அதுவும் ஒன் டைம் சார்ஜ். இது சார்ஜ் வந்து சார்ஜிங்கோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours ஒரு ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பவர் கன்சம்ஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு 3 units தான் பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறாங்க. ஆவரேஜாக போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 rupees. ஸோ ஒரு 10 rupees உங்களுக்கு பைக் வந்துட்டு கிட்டத்தட்ட 120 km அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஸோ இன்றைக்கி பெட்ரோல் இருக்கிற ப்ரைஸ்க்கு நீங்கள் பெட்ரோல் பைக்கில் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 120 km போனால் கிட்டத்தட்ட ஒரு 4 liters பெட்ரோல் அடிக்கணும் ஸ்கூட்டியில். அதுவும் நான் வச்சுருக்க ஸ்கூட்டிலாம் 4 liters பெட்ரோல் அடிக்கணும், அது எவ்வளோ பொல்யூஷன் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ இதில் பில்லியன் கம்ஃபர்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேலோடு வந்து பார்த்திங்கன்னா 200 kg வரை வச்சு இதில் இருக்கலாம். கண்டிப்பாக எலக்ட்ரிக் பைக் சொல்லவே ஆனால் டார்க் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது, தாராளமாக போகும். அதுவும் டாப் ஸ்பீடு 60ங்கும்போது 200 kg நீங்கள் அசால்ட்டாக இதில் வச்சு இழுக்க முடியும். ஸோ டெய்லி ஏதாவது டெலிவரி ஒர்க் பண்ணுறீங்க இல்லை கம்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி டேர்னிங் ரேடியஸ் இங்கே பாருங்கள். ஸோ சூப்பரான டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச லைசன்ஸ் வாங்கும்போது இந்த வண்டி எடுத்துருப்பாங்க, எட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக்கில் கையே வைக்கல, ரியர் பிரேக்கில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு அதாவது இந்த த்ரோட்டலிங் வந்து எலக்ட்ரிக் பைக்கில் ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக இப்படி சுண்டுனீங்கன்னாவே டக்கு டக்குன்னு இருக்கும்ல, அதெல்லாம் இதில் இல்லை. பவர் டெலிவரி வந்து ரொம்ப லீனியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கில். நான் நிறைய பைக் சொல்லியிருப்பேன்,
இங்கே பாருங்கள் இப்படி நான் சொன்னா ரொம்ப இழுக்குது, சடனாக அப்படியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இப்போது கொஞ்சம் ஆஃப் ரோடு, அதாவது ரொம்ப நைஸான ரோடு இல்லாமல் கொஞ்சம் பேச்சஸ் இருக்க ரோட்லாம் ஓட்டி பார்க்குறேன். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாஸ் காய்ஸ் இங்கே பாருங்கள். எஸ். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ஓட்டும்போது லைட்டாக நான் ஸ்டிஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது என்னென்னா, நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஏர் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சு ஓட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மற்றபடி வண்டி வந்து பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு யூ டர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டேர்னிங் டேர்ன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கண்ணா. இங்கே பாருங்கள் அவ்வளோதான். சவுண்ட் எப்படி தான் வருது, எலக்ட்ரிக் ட்ரெயின் மூவ் ஆகும்போது ஒரு ஒரு பிக்கப் எடுக்கும்ல ஒரு சவுண்ட் ஒரு அப்படின்னு அந்த மாதிரி வருது ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வண்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து அருமையான ஒரு டிசைன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பை பை.